Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. நாகை மாவட்டத்தில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் விஷ்ணுவிடம் கேட்கலாம். விஷ்ணு, நாகையை பொறுத்த வரைக்கும் மழை எப்படி இருக்கு? கடல் சீற்றமாக காணப்படுது, அப்ப மீனவர்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு? வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் கீழடுக்கு சுழற்சி காரணமாக டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. கடந்த 2 நாட்களாக பகல் நேரத்தில் அவ்வப்போது லேசான மழை பெய்து வந்த நிலையில் நாகை மாவட்டத்தில் விடிய விடிய வந்து கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. நாகை, கீழ்வேலூர், சிக்கல், வேளாங்கண்ணி ஆகிய பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்து வருவதால் நாகை மற்றும் கீழ்வேலூர் வட்டங்களுக்கு மட்டும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. கடந்த 18 மணி நேரத்தில் நாகையில் 16 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ள நிலையில் நாகை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகள் தற்போது வரை கனமழை நீடித்து வருகிறது. குறிப்பாக கடற்கரையோர கிராமங்களான அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம், கல்லார், நம்பியநகர், சாமந்தான்பேட்டை, பட்னச்சேரி, வேதாரண்யம், கோடியக்கரை, ஆட்காத்துறை, புஷ்பானம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை வந்து பெய்து வருகிறது. இதே போல வந்து நாகை மாவட்டத்தில் வந்து பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட நிலையில வந்து நாகை மீன்பிடி துறைமுகத்துல வந்து 1000கணக்கான ஃபைபர் படகுகள் மற்றும் விசைப்படகுகள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மீன்வளத்துறை சார்பாக கனமழை காரணமாக மீனவர்கள் வந்து ஃபைபர் படகு மீனவர்கள் மட்டும் கடலுக்கு செல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு விடுத்திருக்காங்க. கனமழை பாதிப்புகள் இருந்தால் பொதுமக்கள் வந்து 043652519 அல்லது வந்து 1077 ஆகிய இலவச எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். வந்து கட்டுப்பாட்டு அறையை வந்து 24 மணி நேரம் தயார் நிலையில் இருப்பதாக நாகை மாவட்ட ஆட்சியர் ஜானிடா மர்கஸ் வந்து அறிவித்துள்ளார். விக்னேஷ், கிருஷ்ணு, இப்போ நாகை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பரவலா மழை பெஞ்சிருக்கு, மீனவர்களுக்கான அறிவுறுத்தல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு, கடலுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நாகை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விவசாய பணிகளும் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கும். அதே மாதிரி உப்பு உற்பத்தி உப்பளங்கள் நிறைய இருக்கக்கூடிய அந்த பகுதி, அதுல ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? அதாவது பொதுவாக வந்து உப்பு உற்பத்தி அப்படிங்கிறது வந்து மழைக்காலங்கள்ல வந்து முழுமையாக வந்து அந்த பணிகள் வந்து நடைபெறாத, இதனால உப்பு உற்பத்தி வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பா தாளடி பயிர்கள் வந்து தற்போது வந்து தொண்டை கதிர், அதாவது கதிர் வைக்கும் தருவாயில் இருக்கிறதுனால மழை என்பது தேவையா இருக்கு. இதே மழை நீடித்தால் வந்து அந்த கதிர்கள் பாய்ந்து பாதிப்புக்கு உள்ளாடக்கூடிய அபாயத்துல இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இதே போல வந்து திருச்சி மார்க்கத்திலிருந்து நாகை புதிய பேருந்து நிலையம் வரக்கூடிய பேருந்துகள் வந்து பப்ளிக் ஆபீஸ் வழியாக தான் வரும். இந்த மழை நீர் வந்து பெருக்கெடுத்து ஓடுவதால பள்ளம் மேடுகள் தெரியாதவாறு இருக்கு. இதே போல நாகை மாவட்ட ஆட்சியர் அது அருகே வந்து தனியார் கல்லூரி இருக்கு. இங்க வந்து 1000கணக்கான மாணவர்கள் வந்து செல்லும் நிலையில வந்து இங்க பாதாள சாக்கடை வந்து கடந்த வந்து 5 மாத காலமாகவே வந்து பெருக்கெடுத்து ஓடுவதால இந்த மழை நீரும் கழிவு நீரும் சேர்ந்து வந்து செல்வதால நகராட்சி நிர்வாகம் இதுல வந்து உரிய கவனம் செலுத்தி உடனடியாக இந்த கழிவு நீர் செல்வதை வந்து தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த பகுதி மக்கள் வந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க. விக்னேஷ், இப்ப இந்த கனமழை காரணமாக நாகை மாவட்டத்துல பொதுமக்கள் சிரமங்களை சந்திச்சுட்டு வரதா சொல்லியிருந்தீங்க, அதே மாதிரி இப்போ நீர்நிலைகளை பொறுத்த வரைக்கும் என்ன நிலவரமா இருக்கு? அதாவது நீர்நிலைகளை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மழை காரணமாக, அதாவது நமக்கு வந்து கடந்த 18 மணி நேரத்துல வந்து 16 சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாயிருக்கு. இந்த ஏரி, குளம் இப்படி வந்து ஒரு இது உடனே வந்து நிரம்பிடும் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கடற்கரையோர பகுதியா இருக்கிறதுனால பெய்யக்கூடிய மழை நீர் வந்து உடனடியாக கடல்ல வந்து போய் கலக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. இது வந்து இந்த வடிகால்கள் வந்து சரியாக இருந்தால் குடியிருப்பு பகுதிகளிலையும் சாலைகளிலும் பெருக்கெடுத்து ஒரு சூழல் இருக்காது. இந்த வடிகால்களை வந்து சீரமைக்கணும் அப்படிங்கிறது கோரிக்கையா இருக்கு. தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய சூழ்நிலையில வந்து நீர்நிலைகள் நிரம்ப வந்து வாய்ப்பு இருக்கு. விக்னேஷ், இப்போ தாழ்வான பகுதிகள் எல்லாம் அதிகாரிகள் கண்காணிச்சுட்டு இருக்காங்களா? அதே மாதிரி இந்த அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம், அது போன்ற மீனவ கிராமங்கள் எல்லாம் இப்போ வந்து மீனவர்களுக்கான அறிவுறுத்தலும் கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்க படகு எல்லாம் பாதுகாப்பாக நிறுத்தி வச்சிருக்கப்பட்டிருக்காங்களா? அதுக்கான நிலவரம் என்னவா இருக்கு? அதாவது மீன்வளத்துறையை வந்து அறிவிப்பு அந்தந்த மீனவ கிராம தலைவர்களுக்கு கொடுத்துருவாங்க. அவங்க வந்து ஒலிபெருக்கி மூலியமாகவும் தண்டரா மூலியமாகவும் கிராமத்துக்கு வந்து உடனடியாக தெரிவிச்சிருவாங்க. இதனால மீனவர்கள் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க செல்லாம அவர்களோட படகுகளை வந்து டிராக்டர் மூலியமா கடல்ல இருந்து, அதாவது இப்ப கடல் சீற்றம் வந்து ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்ல முடியாத ஒரு சூழலில் வந்து கனமழை காரணமா போக வேணான் இருக்காங்க. அதனால இவங்க வந்து படகுகளை வந்து பாதுகாப்பாக நிறுத்தி வச்சிருக்காங்க. விக்னேஷ்,
இப்போ மீனவர்களுக்கான அந்த அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டு படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வச்சிருப்பா சொல்லியிருப்பீங்க. இப்போ ஏற்கனவே கடலுக்கு போனவங்களுக்கு அந்த அலர்ட் கொடுத்துருக்கா, அவங்களாம் திரும்ப வர சொல்லி அவங்களுக்கான அலர்ட் கொடுத்துருக்காங்களா? அதாவது அந்த 45 கிலோமீட்டர்லேருந்து 50 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து கடல் காற்று வீசக்கூடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில வந்து ஃபைபர் படகு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இது வந்து விசைப்படகுகள் வந்து கடலுக்கு சென்று வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுனால விசைப்படகுகளுக்கு இந்த அறிவுறுத்தல் வந்து செல்லாது. இது வந்து ஃபைபர் படகு மீனவர்களுக்கு மட்டுமே இந்த அறிவுறுத்தல் வந்து வழங்கப்பட்டிருக்கு. விக்னேஷ், இப்போ நாகை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ தாழ்வான பகுதிகள் எந்தெந்த பகுதிகளாக இருக்குப்போ அந்த இப்போ இந்த பெஞ்ச கனமழையில் எங்கேயாவது தண்ணீர் தேங்கி நிற்கிறதா? குறிப்பாக வந்து சுனாமி குடியிருப்பு பகுதிகள்னு சொல்லக்கூடிய நாகை புதிய நம்பிய நகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள வந்து சிவசக்தி நகர் தெத்தி இதே போல வந்து செல்லூர் சுனாமி குடியிருப்பு இதே போல பகுதிகளில் வந்து லேசான மழை பெய்தால் கூட இப்பகுதியில் வந்து தண்ணீர் தேரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உருவாகியிருக்கு. இது நம்ம புதிய தலைமை சார்பாக மாவட்ட ஆட்சியர் கவனத்துக்கு நம்ம ஏற்கனவே கொண்டு போயிருக்கோம். நம்ம ஒவ்வொரு முறையும் அவங்க மாவட்ட ஆட்சியர் கேட்கும் போதெல்லாம் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று நேரில் ஆய்வு செய்து மழை நீர் வந்து அங்கு தேங்காத வண்ணம் இருக்கிறதுக்காக உடனடியாக வந்து ஜேசிபி இயந்திரம் மூலம் மழை நீரை வடிவைக்கிற பணியை வந்து மாவட்ட ஆட்சியர் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்துக்கு வந்து அவ்வப்போது போய் இந்த ஜேசிபி இயந்திரம் மூலம் மழைநீரை வடிவைக்கிற பணியை வந்து செய்த போதும் நிரந்தரமாக இந்த மழை நீர் அங்கு தேங்காதவாறு இருக்கணும்னு சொல்லி அவங்க கோரிக்கை விடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த மழை நீர் வந்து வடிகால வந்து சரியா சீரமைத்தால் மட்டுமே கடலுக்கு போய் சேர்ந்தால்தான் இந்த தாழ்வான பகுதிகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படும் அப்படின்னு சொல்லி இந்த பொதுமக்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. விக்னேஷ், விரிவான விவரங்களுக்கு நன்றி. விஷ்ணு, Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.